வணக்கம் friends, இந்த பதிவு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிபி முத்து பண்ணாட broker பையலுக்கு தான் அவன் சொல்லிருக்கான். என்னன்னு கேட்டுக்கிடுங்க. எனக்கு ஒரு டைரக்டர் வந்து கால் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளேயும் அவன் சொல்லியிருக்கான். அந்த எழுவிட்டு பையன் தெரியாம போனை போட்டு அவங்களுக்கு நீங்க எப்படி ஷீலா வச்சிருக்கலாம், ஷீலாவுக்கு நடிக்க தெரியாது, பிடிக்க தெரியாது, எனக்கு மட்டும் தான் பாம்பு தூக்கி காட்ட தெரியும், அதனால ஷீலா விட்டுருங்க. மணி இருக்கான் பாத்தீங்களா, மொபைல் கிடக்கிற மணியும் நீங்க கூப்பிடக்கூடாது, அவங்க ரெண்டு பேர் வந்தா நான் வரமாட்டேன், அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடிக்க தெரியும், பிடிக்க தெரியும், எனக்கு மட்டும் தான் கொக்கிலாம் போட தெரியும்லாம் சொல்லியிருக்கான். இது வந்து உண்மைதான், கடவுள் சத்தியமா இது உண்மைதான். அவன் டைரக்டர் வந்து இவன் சொல்லியிருக்கான், எங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இழுக்கக்கூடாது, கூப்பிடக்கூடாது, அவங்க ரெண்டு பேர் வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்குங்க இந்த பொறாமத்தனை கேட்கிறேன்? அவன் மட்டும் வளரணும், அவன் மட்டும் திங்கணும், அவன் மட்டும் போகணும்னா என்ன பண்றது சொல்லுங்க? எனக்கு ஆக்டிங் பண்ண தெரியாத, நான் இல்லைன்னு சொல்லலப்பா சாமி. உனக்கு தான் அங்கே குக்கி போட தெரியும், உனக்கு தான் அங்கே பாம்பு சிக்க கட்டுறது எல்லாமே உனக்கு தான் தெரியும்டா, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு பொறாமப்படக்கூடாது சரியா? பூ இல்லை ஒரு ஆம்பளை இட கேட்கல எழுவிட்டு போல காட்டு மூதேவி, ஏன் கிழட்டு மூதேவி, ஏன் வெந்த மூதேவி, கேள் சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்தவன்டா நானு. அறுவா கம்பெல்லாம் என்னை டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆல்ட்ரோலஜி மன்னை சதிக். அந்த ஜிபி முத்துக்கு தான் இந்த வீடியோ. அந்த ஜிபி முத்து வந்துட்டு எல்லா வீடியோ பண்றான். நாரப்பைய, பன்னிப்பைய, பரதேசி பைய, இந்த பையன்னு எல்லாத்தையும் சொல்றான். ஓகே, அதை எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க, எல்லாத்தையும் அவனுக்கு வந்து இது பண்றீங்க எல்லாம். அதை பத்தி நான் பேச விரும்பவே இல்லை. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவனுக்கு என்ன பாடி வருது, காண்டம் வருது, விஸ்பர் வருது, வந்து லவ் லெட்டர் வருது, அது வருது, அந்த பெண்களுடைய அந்த இது இருக்கு தெரியுமா, அது என்னமோ ஒன்று காமிச்சானே, அது என்ன அந்த மாசமா இருக்கிறதுக்கு பார்ப்பாங்களே ஒரு டியூப் மாதிரி, அதையும் காமிச்சு எல்லாம் வீடியோ போடுறான். எல்லா பயிலும் நாக்க தூக்க முடியும், ஏன்னா எல்லார் வீட்லையும் பெண்கள் இருக்காங்க. ஏன்னா இங்க இப்படி வீடியோ போட்டு நம்ம ரசிக்கிறோம், பசங்க எல்லாமே அப்படியே ரசிச்சு அப்படியே இது பண்றீங்க. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க கேட்டுக்கிட்டீங்களே ஜிபி முத்து பண்ணாட சொல்லியிருக்கான், பேப்பர் அடிங்க நக்கி தின்னானுங்க அப்படின்னு இருக்கான். நான் தெரியாம கேட்கிறேன், ஜிபி முத்து பண்ணாட உடனுக்குரிய புரோக்கர் பையிலே, பேப்பர் அடிங்கெல்லாம் கொடுக்காம நீ இந்த அளவுக்கு நக்கி தின்னாம பெருக்கெடுக்காம நீ இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டியாடா கேட்கிறேன்? அவங்க கொடுத்த மிச்சம் தின்னுதாண்டா நீ இவ்வளவு தூரம் நக்கி நீ வளர்ந்துருக்கிற, நக்காம நீயும் வர, நீயும் நக்கி தான் வளர்ந்துருக்க. அவங்கள என்ன பேச, என்ன வெங்காயத்துக்கு நீ அவங்கள பேசுற கேட்கறேன்டா? அவங்க வேலைக்கு போய் வேலைக்கு போகாம டைம் ஒதுக்கி உடனே எடிட்டிங் பண்ணி போட்டா நீ நல்ல ஒரு அளவுக்கு வந்தோடனே எவனோ ஒரு அவன் சொல்றான்னு சொல்லி கேட்டு அவன் பேச்ச கேட்டு இந்த பக்கம் பேப்பர் எல்லாம் நீ திட்டுவியா கேட்கற? என்னைக்கு தூக்கிட்டு உள்ள மறக்க கூடாதா மங்காண்டி பேலே? என்னைக்குமே தூக்கிட்டு உள்ள நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் சரியா? பழசு என்னைக்குமே மறக்காம இருக்கவன் தான் மனுஷன். நீ மனுஷனே கிடையாது, நீ போற லெவலுக்கு வந்துட்ட அப்படின்னு அந்த நக்கி கொடுத்தாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் ஏன்டா என்ன தெரியாத கேட்கற பேப்பரிங்களா? எதுக்கு இந்த கேவனை போய் நீங்க தூக்கி விட்டீங்க? தேவையா உங்களுக்கு பேப்பர் என்னத்தையுமே அசிங்கம் இந்த புறம்போக்கு நாயினால? இனிமேல் இந்த கேவனை தூக்கி விடாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. பேப்பரிங்க எல்லாத்தையும் ஏசிக்கிறான் இவனை, சும்மா விடாதீங்க இவனை, நார்மலா நேரம் கிழிச்சு விடுங்க அவனை. சி, நீ என்ன பேச வேண்டாம், என்ன நீ போய் உன் புருஷன் இருக்காமல, உன் புருஷன் சேன மணி அவன்கிட்ட போய் உட்காந்து தொங்கு தொங்கி தொங்கு தொங்குன்னு டான்ஸ் ஆடுங்க. நாரா மூதேவி, என்னைக்கு பேசுகிற மூதேவி, பேப்படி எனக்கு அவனுக்கு பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன ஒன்னையும் கொண்டு அவனையும் கொண்டு குறுக்க ரெண்டாக போட வேண்டாம். இதுக்கு மேலே எதுவும் பேசுனா உலக்கையில உன் வாயை குத்தி போடுவேன். வணக்கமுங்க வணக்கமுங்கன்ட்டு தொண்டையை பாரு, தொண்டைய ஊர் ஃபுல்லாக வான்னு பறக்கு. நாரா மூதேவி என்ன பேசுறது, என்ன வந்தனா வாயில வச்சு மிதிச்சு போட மிதிச்சாமா சொல்லிட்டாமா மாதிரி அதையும் காமிச்சு எல்லாம் வீடியோ போடுறான். எல்லா பயிலும் நாக்க தூக்க முடியும், ஏன்னா எல்லார் வீட்லையும் பெண்கள் இருக்காங்க. ஏன்னா இங்க இப்படி வீடியோ போட்டு நம்ம ரசிக்கிறோம், பசங்க எல்லாமே அப்படியே ரசிச்சு அப்படியே இது பண்றீங்க. அவன் அந்த ஜிபி முத்துக்கு ரெண்டு பொண்ணுங்களும் எல்லாம் உட்காந்துருக்கு, அவனுக்கு வசந்த பொண்ணு இருக்கு. இப்ப நாளைக்கு நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன், ஏன்னா வீடியோ பண்ணலாம், பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா வந்துட்டு காண்டம், விஸ்பரு, ஜட்டி, பாடியை போட்டு அவங்க அனுப்பின பாடியை போட்டு முதற்கொண்டு ஆடுறான். அவன் அதே ஆம்பளை மாதிரி ஆட மாட்டான், என்னைக்குமே கும்பல மாதிரி தான் ஆடுவான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வந்துட்டு அவன் பொண்ணு வந்து பார்க்கும், இப்பயே அது விவரம் தெரிஞ்சு அது உட்காந்துருக்கு, எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பட்டு இப்போ நாளைக்கு வந்து எப்படி நான் சொல்றதுன்னு தெரியலை, ரொம்ப நீங்கள் ஒஸ்ட்டாக இருக்கு. ஜிபி முத்து கொஞ்சம் வேற விஷயத்தில் நீ காமெடி பண்ணு. அந்த விஸ்பரு, பாடி, காண்டமு, பெண்கள் வந்துட்டு மர்ம உறுப்புலேருந்து வரக்கூடிய அந்த பிளட்டை எடுத்து காமிக்கிறது, அந்த இது புள்ள பிறக்குதா இல்லையான்ட்டு அதெல்லாம் நீயா கிரியேட் பண்ணி வந்து உனக்கு அப்படியே நீ வீடியோ போட்டு அப்படியே யாராவது அனுப்பியிருந்தாலும் அந்த வீடியோ போட்டு காமிச்சு அதை வந்து உனக்கு எப்பொழுதுமே பெண்கள் விஷயம் மட்டும்தான் நீ பண்ணுற. ஆண்கள் விஷயம் எதுவுமே பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஜிபி முத்து கரெக்டாக தெரிஞ்சுக்க. சீலாங்கிற பொண்ணை நீ வந்து பேசுகிற அப்படின்ட்டு நீ வந்து வீடியோ பொண்ணு இது யாரையாவது பேசுனாங்கன்னா, யார் உன் பொண்டாட்டியோ உன் பொண்ணையும் யாராவது பேசுனாங்கன்னு நீ சும்மா விடுவியா? அந்த பொண்ணை பற்றி பேசுகிற அவ்வளோ கேமரா பேசுகிறேன் ஏண்டா? இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணிக்கிட்டு அப்படியே நடிக்கிறான் மப்பிடுவானுங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், நீ ஒரு பொண்ணுக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து விஸ்பரு காண்டம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பாடி அது இதெல்லாம் நீயே உனக்கே அப்படி யாரும் பார்சலாம் அனுப்பலை. நீ ஏன் க்ரியேட் பண்ணுற? உன் கூட இருக்கிறவனுங்க எனக்கு தெரியும். ரெண்டாவது அப்படி வந்தால் கூட நீ அந்த மாதிரி வீடியோஸில் காமிக்காத. ஏன்னா மக்கள் எத்தனையோ பிள்ளைகள் பார்க்குறாங்க, எத்தனையோ மக்கள் பார்க்குறாங்க, சரியா? விஸ்பரு காண்டம் அது இதுன்னு எல்லாத்தையும் காமிச்சு கேவலப்படுத்துகிற. நாளைக்கு உன் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவ? ஏண்டா கேவலங்கிட்ட ஜிபி முத்து நார பைய பண்ணி பைய இந்த பைய அந்த பையன்னு பரதேசி பைய அப்படி இப்படின்னு சொல்றீங்கடா. யாரை சொல்ற? யார் எல்லாருமே நார பைய எல்லாம் பண்ணிப்பேலா? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வண்டவாளம் தண்டவெல்லாம் சீக்கிரம் ஏத்துறேன். பாய். வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு அந்த ஜிபி முத்து பண்ணாடா உடன்குடி புரோக்கர் பையிலே என் டூட் பிள்ளை நீ தாண்ட நக்கி நக்கி அப்பெல்லாம் வாங்கும் போது நக்கி 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 சாப்பிட்டேன். அப்போ எது கூட போனேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். பேப்பர் அடிக்கல நீ திட்டிட்டு கிடக்கிற. ஏண்டா என்றைக்குமே தூக்கி விட்டு உங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாதா மங்காண்டி பையிலே? நீ வந்து அவங்கள பேசுகிற நீ ஃபஸ்ட்டு ஓகே மாட்டா கேட்குறேன். அவங்க நெல்லை சங்கரை பார்த்தா உனக்கு என்ன நோகுது? உனக்கான பிக்குது கொடையதா அரிக்குதா கேட்குறேன். எடுட்டு பையிலே உன் வேலை என்னமோ அதை பண்ண மூட்டிட்டு பாறேன்டா. ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா ஆசையாக ஃப்ரெண்டுன்னா வாங்கி கொடுப்பாங்க. சாப்பாடு ஒன்றும் தப்பு கிடையாது. நீ மட்டும் ஓசில ஓசில ரூம் போட்டு வாங்கி ரூம் தின்னுட்டு எல்லாம் அப்புறம் மருந்து குடிச்சு திறந்து கிடத்து படுத்து கிடத்து அப்பெல்லாம் படத்தை வாங்கி கொள்ளையடிச்சா. இப்போ அவனை நக்கி சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். என்னோட என் தம்பி ஏசுன்னு வச்சுக்கேன். அவட தான் பார்த்துருக்கேன், சரியா? உடன்குடி புரோக்கர் பையில வந்துட்டான் ஏறிக்கிட்டு. சி நன்னாரி பையில மூஞ்ச பார்த்தாலே நாரமூதேவி பேப்பரை அடிக்கி எனக்கும் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒன்னா கொண்டு குறுக்க கொண்டு போட வேண்டாம். என்ன நாரமூதேவி பன்னி பன்னி கிளடு நீ என்ன பேசுக்கு உனக்கு கிளடு இருக்கு? கிளடு திருச்சியில் வந்துட்டு ஓன்னு ஓடுனிய மூதேவி வாய் பேசுகிற வாய் அறுத்து கிழிச்சு விடுவோம். அறுத்தாம்மா பார்த்துக்காமா பா இது குளிச்சுட்டு பாரு அங்கே போய் உனக்கு கிளிக்காம பாரு கிளியுமே இதோட ஓடிடுவா பார்த்துக்காமா. நார மூதேவி வணக்கம் உன் தொண்டையில கொண்டு உண்டு அதை வைக்க. ஐயோ நீ படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதே